வணக்கம், இது உங்கள் பேர்ட்ஸ் ஐவியூ சேனல். இந்த சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி. சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் டெய்லி பாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னதான் சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் டெய்லி பாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தாலும் அதை குறித்த போதிய விளம்பரங்கள் செய்யப்படலை அப்படிங்கிற காரணத்தினால மக்கள்கிட்ட போய் சேரலைங்க. அதனால் இந்த சென்னை மெட்ரோ ரயில் சேவை நடத்தப்படுகிற டெய்லி பாஸை பற்றின விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். சென்னை மெட்ரோ சேவையில் வெறும் 100 ரூபாய் கட்டணத்தில் காலையில் 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் எந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் வேண்டுமானாலும் சென்று வரலாங்க. இந்த டெய்லி பாஸை மெட்ரோ ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் 150 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நாள் முழுசும் இந்த டெய்லி பாஸை பயன்படுத்தி சுற்றிவிட்டு அதை திருப்பி கொடுத்தா 50 ரூபா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. மேலும் இந்த டெய்லி பாஸை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ இல்லை நண்பர்களோ கூட பயன்படுத்தலாம். இதற்கு முன்னாடி சென்னை லோக்கல் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் அப்படிங்கிற ஒரு சேவை இருந்தது. நீங்கள் 50 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணால் ஏறி எந்த ஏரியா வேணால் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் சென்னை முழுக்க. அப்படி ஒரு சேவை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மெட்ரோ ரயில் நிலையத்தில் இந்த சேவையை கொண்டு வந்திருக்காங்க. பயணிகளின் எண்ணிக்கை அதிகம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குங்க. முதல்கட்ட ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சென்னை மெட்ரோ ரயில் பற்றி ரயிலில் மொத்தம் 41 ஸ்டேஷன் இருக்குங்க. 19 அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனும் 12 எலிவேட்டட் ஸ்டேஷனும் இருக்குங்க. 2 வழித்தடங்களை கொண்டது இந்த சென்னை மெட்ரோ ரயில் சேவை. முதல் காரிடார் 1 பார்த்தீங்கன்னா சென்னை பன்னாட்டு விமான நிலையம்ல ஆரம்பித்து வாஷர்மன்பேட் அதாவது வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகுது. இது 23 கிலோமீட்டரை கவர் பண்ணுதுங்க. காரிடர் 2 இரண்டாவது வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுண்டில் ஆரம்பித்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகுதுங்க. இது 22 கிலோமீட்டரை கவர் பண்ணுது. காரிடர் 1 பார்த்தீங்கன்னா சென்னை பன்னாட்டு விமான நிலையமில் ஆரம்பித்து மீனம்பாக்கம் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ஆலந்தூர், கிண்டி, லிட்டில் மவுண்ட் அதாவது சின்னமலை, சைதாப்பேட்டை, நந்தனம், தேனாம்பேட்டை, ஏஜிடிஎம்எஸ், 1000 லைட்ஸ், எல்ஐசி, கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை சென்ட்ரல், ஹைகோர்ட், மணாடி, வாஷர்மன்பேட், மன்னாரப்பேட் இங்கேயோடு முடியுதுங்க. வழித்தடம் 2 பார்த்தீங்கன்னா காரிடர் 2 செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஆலந்தூர், ஈகாட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி, அரும்பாக்கம், சிஎம்பிடி சென்ட்ரல் ஒஃபிசல் பஸ் டெர்மினல், கோயம்பேடு, திருமங்கலம், அண்ணாநகர் டவர், அண்ணாநகர் கிழக்கு, செனாய் நகர், பச்சையப்பா கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, நேரு பூங்கா, எழும்பூர், சென்னை சென்ட்ரல் அப்படின்னு முடியுதுங்க. இந்த மெட்ரோ ரயில் நிலைய நிர்வாகம் கொடுக்குற இந்த சேவையை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.